வணக்கம் நண்பர்களே என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன் முதல்ல ஒரு கதை சொல்லணுங்க உங்களுக்கு ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பசங்க இருக்காங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கணவர் வேலைக்கு போகிறாரு மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் காலையில் அஞ்சு மணிக்கு மனைவி எழுந்து சமையல்லாம் தயார் பண்ணுறாங்க குழந்தைங்களை ரெடி பண்ணுறாங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கணவர் ரொம்ப லேட்டாக தான் எழுந்துக்கிறாரு வீட்டிலேருந்து ஒரு ஏழரைக்கு கிளம்பணும் கணவர் ஏழு மணிக்கு தான் எழுந்துக்கிறார் எழுந்துட்டு பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பாடு ரெடியாக சாப்பாடு ரெடியாக பசங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு ஒரே சத்தம் ஒரே பரபரப்பு என்னோடய ஃபைல் எங்கே என்னோடய பேக் எங்கே என்னோடய லேப்டாப் எங்கே என்னோடய ஷூ எங்கே என்னோடய சாக்ஸ் எங்கே அப்படின்னு ஒரே சத்தம் பரபரப்பு அப்படியே வீடே ஒரு போர்க்களமாக இருக்கின்றது ஏழரை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பி இருக்கணும் ஆனா எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணிக்கு கிளம்பி டூ வீலர்ல போயிட்டு ரெண்டு பசங்களை கூட்டிட்டு எல்லா இடத்துலையும் சிக்னல்ல நிற்க வேண்டியதாக இருக்கு ரெட் லைட்டு போட்டிருக்காங்க ஒரே சத்தம் பசங்களை கத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் வந்து சரியாக கிளம்ப மாட்டேங்கிறீங்க லேட்டாயிடுச்சு எனக்கு வந்து இப்போ மேனேஜர் திட்டுவார்ல மீட்டிங் இருக்குல்ல நான் வந்து மிஸ் பண்ணிவிடுவேன் ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அறிவே இல்லையா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கட்டிக்கிட்டே போகிறாரு ஒரே பரபரப்பு அப்புறம் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அவர் ஆஃபீஸுக்கு போகிறார் ஆஃபீஸுக்கு மீட்டிங்கும் லேட்டாயிருச்சு மேனேஜரும் திட்டுறாரு சக ஊழியர்கள் முன்னாடி திட்டுறாரு மிகுந்த வேதனை அடைகிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு வேலை செய்ய மனசே இல்லை இந்த சாயங்காலத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும் அவர் தான் வேதனையில் இருக்காரு பரபரப்பில் இருக்கார் கவலையில் இருக்காரு எங்கே வேலையை செய்ய முடியுது ஒரே கவலையாக இருக்குது டைமும் ஆகிட்டு இருக்கு ஆனால் முடிச்சுக்கிட்டு தான் போகணும் வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு மேனேஜரும் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இருந்து நைட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி ஒம்பது ஆயிடுச்சு திரும்ப வீட்டுக்கு வராரு பரபரப்பா வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு பரபரப்பாக சாப்பாடு சரியில்லை அது சரியில்லை ஏன் இப்போ படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வழக்கம் போல் பரபரப்பாக கத்துறாரு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டார் மறுநாள் இதே கதை தான் ஒவ்வொரு நாளும் இதே கதை தான் மன அழுத்தம் பரபரப்பு அவரோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடுச்சு யார் என்ன சொன்னாலும் அதை கவனிக்கிறது கிடையாது கேட்டுக்கிறது கிடையாது இப்படியே தான் இருக்கார் இது வாழ்க்கையின் நங்கும் அப்படின்னு அவரும் அப்படியே போயிட்டு இருக்கார் இப்படி இருந்தா என்ன ஆகும் இந்த இவ்வளோ மன அழுத்தம் இவ்வளோ பரபரப்பு இருந்தா உடம்பு கெட்டு போகும் மனசு கெட்டு போகும் ஆயுள் குறையும் மகிழ்ச்சி கெட்டு போகும் சுற்றி இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியும் கெட்டு போகும் வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது என்னங்க பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பரபரப்பு தேவையா இவ்வளோ மன அழுத்தம் தேவையா ஒரு பரபரப்பு ஏற்படும் போது ஒரு மன அழுத்தம் ஏற்படும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து யோசிக்கணுங்க ஏன் ஏன் இவ்வளோ பரபரப்பு ஏன் இவ்வளோ மன அழுத்தம் எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கதையில அவர் யோசிச்சிருந்தாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று காலையில் அவர் ரொம்ப லேட்டாக எஞ்சிக்கிறாரு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கிட்டாருன்னா பொறுமையாக கிளம்பலாம் பொறுமையாக கிளம்புனா நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போய் சேர முடியும் அதுக்கப்புறம் மேனேஜர் ஏன் திட்ட போகிறாரு நேரத்துக்கு போயிட்டால் எல்லா வேலையும் சரியாக செய்ய முடியும் நேரத்திற்கு கிளம்பி வீட்டிற்கு வர முடியும் மாலை நேரங்களில் மன அமைதியாக இருக்க முடியும் சீக்கிரமாக தூங்க போகலாம் சீக்கிரமாக தூங்க போனால் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் எல்லாம் அமைதியாக நடக்கும் ஸ்மூத்தாக நடக்கும்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் யோசிச்சா இவ்வளவு மாற்றங்கள் வருதே ஆனா ஏன் நிறைய பேர் யோசிக்க மாட்டீங்க இப்போ ஒரே கவலையா இருக்கு ஒரே மன அழுத்தமா இருக்கு வாங்க ஒரு படத்தை பார்ப்போம் அப்படின்னு நைட்டு லேட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு படத்தை பாக்குறது இல்லை சினிமா பாக்குறது படம் பாக்குறது இல்லை சீரியல் பாக்குறது இல்லை கிரிக்கெட் பாக்குறது இல்லை அரசியல் விவாதங்கள் பாக்குறது அப்படின்னு இன்னும் லேட்டா தூங்குறது சோ இதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி செய்யாம ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒதுக்கி யோசிச்சு பார்க்கணும் ஏன் மன அழுத்தம் ஏன் இவ்வளவு பரபரப்பு யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க மனமருந்து வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க உங்களோட வாழ்க்கையும் இந்த கதையில இருப்பது போல் பரபரப்பா இருக்கா மன அழுத்தமா இருக்கா அப்படின்னு பதிவு பண்ணுங்க இப்ப நேரம் ஒதுக்கி இதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா அதையும் பதிவு பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும் நம்முடைய பயிற்சிகள் பற்றிய விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்